Hi all, welcome. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்டியான புட்டிங் ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப குயிக்கா வீட்ல இருக்க பேசிக் திங்ஸ் வச்சு தான் இன்னைக்கு இந்த புட்டிங் உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போறேன். இதுக்கு எந்த விதமான ஜெலட்டின், அவென், சைனா கிராஸ் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே தேவையில்லை. ரொம்ப சிம்பிளான 4-5 இன்கிரீடியன்ஸ் வீட்ல இருக்கிறத வச்சு தான் நம்ம பண்ண போறோம். சோ இப்போ நம்ம புட்டிங்க்கு தேவையான கேரமல் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிரலாம். அதுக்கு முன்னாடி நம்ம புட்டிங் பண்றதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுல்ல வந்து ஒரு டீஸ்பூன் பட்டர், கீ அல்லது ஆயில், இந்த மூல ஏதோ ஒண்ணு ஒரு டீஸ்பூன் அதுக்குள்ள ஊத்தி ஃபுல்லா அப்ளை பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அது எதுக்கு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, ஸ்டவ் ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணிட்டு ஒரு பேனை வைங்க. பேன் ஒரு 2-3 மினிட்ஸ்ல ஹீட் ஆயிரும். 3-4 டீஸ்பூன் சுகர் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அதை நாங்கள் நல்லா கலரிக்கிட்டே இருக்கணும். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம் இல்லைன்னா சிம்மில் வச்சு தான் நீங்கள் இந்த ப்ராசஸை பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. வச்சிங்கன்னா கேரமல் சீக்கிரம் ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் மாறிடும். அது வந்து ரொம்ப கசப்பு தன்மை கொடுக்க ஆரம்பிச்சிடும். நமக்கு வந்து லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் இருந்தால் போதும், மாறிடுச்சு இப்போ. ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஒரு பட்டர் போட்டு ஒரு பவுல் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுல்ல சூடோட தான் நீங்க அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். சூடோட நீங்க அதுல எடுத்து ஊத்தினாதான் உங்களால ஊத்தவே முடியும். கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா இந்த பாத்திரத்துல அது கெட்டியாயிரும். இந்த மாதிரி அழகா ஊத்தி எடுத்து செட் பண்ணி தனியா வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு திரும்பி ஒரு டவாவை வைக்க போறோம். அந்த டவா கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் அதுல என்ன பண்ணலாம்னா, நம்ம எடுத்து வச்சிருக்க பால் அதுல ஊத்த போறோம். ஊத்திட்டேன், இப்போ பாலை ஊத்திட்டு நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு ஸ்பூன் நெய் ஊத்த போறேன். உங்ககிட்ட நெய் இல்லை அப்படின்னா நீங்க பட்டர் இல்லை ஊத்திக்கலாம். பட் ஆயில் ஊத்துனீங்கன்னா கொஞ்சம் ஸ்மெல் வரும், அதனால ஆயில் வேண்டாம். பட்டர் இல்லாத கீ ஊத்திக்கோங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை ஊத்தவே வேண்டாம். அதுக்கப்புறம் நான் ஒரு 3 டீஸ்பூன் சுகர் அதில் போட்டுட்டு நல்லா ஒரு கிளறி கிளறேன். கிளறிட்டு கொஞ்சம் வெயிட் பண்றேன், பால் ஒரு கொதி வந்துடட்டும். பால் ஒரு கொதி வந்துருச்சு இப்போ. ஸோ இப்போ வந்து இந்த டைம்ல வந்து நான் ஒரு 3 டீஸ்பூன் ரவை ஆட் பண்ண போறேன். ரவை போட்ட உடனே நீங்க என்ன பண்ணணும்னா, நல்லா கிளறிக்கணும். நான் வறுக்காத ரவை எடுத்திருக்கேன். ஏன்னா நீங்க சீக்கிரமா கிளறலைன்னா ரவை வந்து கெட்டி ஆயிரும். கெட்டி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்பர் டெக்ஸ்சர் கிடைக்காது. நீங்க வந்து நல்லா அப்படி கிளறிக்கிட்டே இருக்கணும். ஒரு 2-3 மினிட்ஸ்ல ரவை வெந்துடும். வெந்து அழகான ஒரு பால்கோவா டெக்ஸ்சருக்கு இந்த மாதிரி வந்துடும். வந்த உடனே இதை எடுத்து தனியாக வச்சிருங்க. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அந்த மிக்சிங் பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். நான் முட்டை சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்க தயிர் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க, ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணிட்டு ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்க அந்த ரவையை நான் இதில் எடுத்து கலக்கிறேன். கலக்கிட்டு இதையும் நான் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் பீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நல்லா நீங்கள் வந்து பீட் பண்ணலாம், இல்லை பிளெண்டர் இருந்துச்சுன்னா பிளெண்டர் வச்சுக்கூட நீங்கள் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கலாம். இது அழகாக பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு டெக்ஸ்சருக்கு இந்த மாதிரி வந்துடும். நீங்கள் எவ்வளோ பீட் பண்ணுறீங்க அப்போதான் அது கொஞ்சம் நல்லா உபி வரும். அந்த புட்டிங் இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபைன் டெக்ஸ்சர் வந்ததுக்கப்புறம், எனக்கு முட்டை ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணலாம்னா, 2 ட்ராப் வெனிலா எசன்ஸ் இந்த டைமில் ஊற்றி திரும்பி ஒரு டைம் நல்லா அதை பீட் பண்ணிவிட்டு, நம்ம ஆல்ரெடி கேரமல் செட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஒரு பவுலில், அந்த பவுலில் இந்த ரவாவை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து புட்டிங்கை வேக வச்சு எடுத்துடலாம். நான் ஒரு பெரிய பாத்திரம் மூடி இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். உங்ககிட்ட அந்த மாதிரி பாத்திரம் இல்லைன்னா நீங்கள் இட்லி பாத்திரமே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வேற எந்த பாத்திரம் மூடி இருக்க மாதிரி இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வேக வச்சு எடுக்கிறதுக்கு நமக்கு மூடி இருக்க மாதிரி பாத்திரம் வேணும். நீங்கள் எந்த பாத்திரம் வைக்கிறீங்களோ அதுக்குள்ள ஒரு சின்ன ஸ்டாண்டு மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்டாண்டு இல்லைன்னா நீங்கள் சின்ன பிளேட்டு மாதிரி ஒன்று உள்ள வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுங்க. அந்த தண்ணியை ஸ்டவ்ல வைங்க. ஒரு 5 நிமிஷத்துல தண்ணி கொதிச்சிடும். இப்போ தனி கொதிச்சிருச்சு. நம்ம அந்த புட்டிங் பவுல் எடுத்து உள்ள வச்சிடலாம். நீங்க என்ன பண்ணும், அந்த புட்டிங் பவுலையும் நீங்க ஒரு சின்ன மூடி போட்டு மூடி வைக்கணும். இட்லி பாத்திரம் வந்து இட்லி பாத்திரம் மூடி போட்டுருங்க. வேற எந்த பாத்திரம் வச்சாலும் நான் சொன்ன மாதிரி அந்த பாத்திரத்தோட மூடியை போட்டு மூடி வைங்க. அவையில வெந்துருட்டும். கேஸை வந்து நீங்கள் சிம்மில் தான் வைக்கணும். 20-30 நிமிஷம் வேக விடுங்க. 30 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்க. அப்பவும் வேகல கொஞ்சம் தண்ணியா இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா இன்னொரு 5-10 நிமிஷம் சேர்த்து வேக விடுங்க. இப்போ நம்ம புட்டிங் வந்துருச்சு. இப்படி தான் இருக்கும் அதோட மேலே டெக்ஸ்சர். வந்ததுக்கப்புறம் சூடானதுக்கப்புறம் அந்த புட்டிங் பவுல் வெளியே எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கத்தி எடுத்து அதோட எஜ்ஜை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் என்ன பண்ணுங்க, அந்த புட்டிங் பவுலுக்கு மேலே ஒரு பிளேட்டை வச்சுக்கோங்க. அதை அப்படியே அப்சைட் டவுன் திருப்புங்க. திருப்பிட்டு மேலே ஒரு தட்டு தட்டினீங்கன்னா அந்த புட்டிங் அழகாக அந்த பிளேட்டில் விழுந்துடும். இப்போ நம்ம புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. நீங்க இதை சூடா சாப்பிட்றதா இருந்தாலும் அப்படியே சாப்பிடலாம், இல்லை சில்லுன்னு ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிடலாம். சில்லுன்னு சாப்பிட்டா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் இதை செஞ்சு கொடுங்க. இந்த லாக்டவுன் பீரியட்ல எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்போம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது புது புது டிஷ்ஷஸை செஞ்சு அட்லீஸ்ட் நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம குறைச்சிக்கலாம். ஸோ வீட்லேயே பத்திரமா இருங்க, இங்கே வெளியே போக வேண்டாம்.
எல்லா ஒரு கெட்டதுக்கு அப்புறம் ஒரு பெரிய நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நாம் இதையும் கண்டிப்பாக கடந்து போவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். கண்டிப்பாக என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.